வெந்து தணிந்தது காடு படத்தோட ரிலீஸை முன்னிட்டு ட்விட்டர் ஸ்பேஸில் ரசிகர்கள் கூட கலந்துரையாடினார் சிம்பு. அப்போ பல சுவாரஸ்யமான விஷயங்களை ரசிகர்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அதில் நடிகை ராதிகா கூட சேர்ந்து நடித்ததில் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்ததாக தெரிவிச்சிருந்தார். ராதிகாவோட நடிப்பை பல படங்களில் பார்த்து வியந்துருக்காராம். இப்போ சேர்ந்து நடிக்கும்போது ராதிகா கிட்ட இருந்து நிறைய கற்றுக்க முடிஞ்சதுன்ட்டு சிம்பு தெரிவிச்சிருந்தார். ஏஆர் ரகுமான் எப்படி சிம்புவோட படங்களுக்கு தனித்துவமான இசையை கொடுக்குறாரு அப்படின்ட்டு ரசிகர்கள் கேள்வி எழுப்புனாங்க. அதுக்கு பதில் கொடுத்த சிம்பு, ரகுமான் சார் கூட எப்பவுமே எனக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. அவர் என்னோட அப்பாவோட படங்களுக்கு இசையமைக்க வரும்போது ரகுமானுடைய கீபோர்டில் ஏதாவது சேட்டை செஞ்சுட்டு வந்துடுவேன். அவரோட இசை தான் இந்த படத்தோட பலமாக இருக்கும். அவரால் தான் இந்த கதைக்கு தேவையான இசையை கொடுத்து ரசிகர்களை திருப்திப்படுத்த முடியும்ன்ட்டு தெரிவிச்சிருந்தாரு. தொடர்ந்து ரசிகர்கள் கிட்ட பேசின சிம்பு, நாளைக்கு காலையில் முதல் காட்சியை பார்க்க நான் விரும்பலை, படத்தை நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் வெந்து தணிந்தது காடு படத்துக்கு ஆரம்பத்தில் இருந்தே ப்ரொமோஷன் பண்ண கூல் சுரேஷுக்கு மனசார நான் நன்றி சொல்லி தான் ஆகணும். போகிற இடத்துல எல்லாம் வெந்து தணிந்தது காடு சிம்புவுக்கு வணக்கத்தை போடுன்ட்டு பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணவர் அவர் தான் அப்படின்ட்டு கூல் சுரேஷுக்கும் தன்னோட நன்றியை தெரிவிச்சிருக்காரு சிம்பு.